வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் ஒரு கப், மூணு கப் பொரி, அரை டீஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், ஒரு சிட்டிகை சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. முதல்ல வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், அப்பதான் வெள்ளம் சீக்கிரம் கரையும். வெள்ளம் இப்ப நல்லா கரைஞ்சிடுச்சு, வடிகட்டிக்கலாம். பாகு பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க விடலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்து பாகு பதத்துக்கு வந்துடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் பாகு எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாகு இந்த மாதிரி தண்ணியில் கரையாமல் இருந்ததுன்னா அதுதான் சரியான பதம். பாகு சரியான பதத்தில் இருக்கு. இப்போ சுக்குத்தூள், ஏலக்காய்த்தூள், சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துடுச்சு, இப்போ பொரி சேர்த்து கலரி விட்டுக்கலாம். கலரும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சிம்மில் வச்சு கலரிக்கலாம். அப்போ தான் வெள்ளப்பாகு கெட்டி ஆகாமல் இருக்கும். வெள்ளப்பாகும் பொரியும் நல்லா கலந்துடுச்சு, இப்போ பொரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது. பாகு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் சூடு தாங்கிறதுக்காகவும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டால் மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். இந்த பொரி உருண்டையை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.